ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கேரட் அண்ட் பீன்ஸ் பொரியல். டிப்பிக்கல் சவுத் இண்டியன் பொரியல் இது. நான் என்ன போட்டுட்டு, இது நம்மளோட அம்வே குயின் குக்வேர், இது அதில் தான் நான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு தாளிப்பு பண்ணியிருக்கேன். என்னென்ன போட்டிருக்கேன்னா, கடுகு உளுத்தம்பருப்பு, காய்ஞ்ச மிளகாய் போட்டுட்டு, கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் நம்மளோட வெங்காயம் போட்டு வதக்கிட்டு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து வதங்கிடுச்சு. நம்ம இதை எப்படி வதக்கணும்னா, இதை மூடி போட்டு ஓப்பன்லேயே வதக்கிட்டு இப்போ ஜஸ்ட்டு நான் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கேரட் அண்ட் பீன்ஸை தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இது எப்படி குக் ஆகுது அப்படின்றது தான் வந்து இதில் பிக்கஸ்ட்டு. இதுவே நம்ம யூஸ்வலாக வந்து காய்கறிகள் போடணுன்னா இப்போ இதை நான் வந்து இதோட சேர்த்துட்டேன். ஜஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அடுப்பு வந்து இப்போ சிம்மில் வைக்கிறேன். அடுப்பு வந்து நம்ம எப்பவுமே அம்பிக்குப்பாரில் சிம்மில் தான் வைக்கணும். ஸோ இது சிம்மில் இருக்குது. தாளி போட இதை நான் கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட ஐ எம் கோயிங் டு ஆட் சால்ட் ஆட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ இதில் நான் கொஞ்சம் சால்ட்டும் சாம்பார் பொடி, நம்ம வீட்டிலே தயார் பண்ண சாம்பார் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ காய் வந்து நல்லா ட்ரையாக தான் இருக்குது. இதில் நம்ம எவ்வளோ வாட்டர் விட போகிறோம் அப்படின்றது தான் என்னோடய மெயின் ஆப்ஜெக்டிவே. இவ்வளோ காய்க்கு யூஸ்வலாக நம்ம நார்மல் எவ்வளோ தண்ணி விடுவோம், காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடுவோம், யூஸ்வலாக நம்ம அப்படிதான் விடுவோம். ஆனால் இதுக்கு வந்து இந்த ஹையஸ்ட்டு நான் வந்து எவ்வளோ தண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணியே போதுமானது இந்த காய் வேகிறதுக்கு. இப்போ இந்த காயில் தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோம் பாருங்கள். கொஞ்சம் தண்ணி தான், அது கால் டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கோம். இது கிட்டத்தட்ட ஹாஃப் கேஜி பீன்ஸ் அண்ட் கேரட் சேர்ந்த மாதிரி. இது நம்மளோட குக்வேரோட அந்த மூடி போட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம். எக்ஸாக்டாக இது வந்து ஒரு 10 மினிட்ஸில் கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த மூடி வந்து இப்போ நல்லா ஈஸியாக மூவ் பண்ண முடியும். இது வந்து குதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. தக்க தக்கன்னு இங்கே வந்து வேப்பர் வருது. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்குது. இது கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து இப்போது அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இந்த உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த தக்க தக்கன்னு கொதிக்குது பாருங்கள் இந்த சைடில். இதுதான் வந்து இது ஒரு சிக்னல். இந்த நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா, இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய குக்கிங் எல்லாமே அம்வே குக்வேருக்கு உள்ளேயே குக் ஆகிக்கும். அது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது இவ்வளோ தான் குக்கிங் டைமே. நம்ம எவ்வளோ நேரம் இதை நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் தான் இவ்வளோ காய் வேகிறதுக்கு நான் இப்போ வச்சுட்டு அது கொதிக்க ஆரம்பித்தோடனே இதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நமக்கு இந்த மூடி வந்து ஈஸியாக திறக்க முடிஞ்சுது இல்லையா. இப்போ இது வந்து வைட்டலாக் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் இந்த வெரி ஸ்பெஷல் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி மூலமாக நம்மளோட போட்டிருக்க அந்த காய் வந்து அப்படியே இருக்கும். அந்த கலர் மாறாது, டேஸ்ட் மாறாது. நம்ம நார்மலாக வானலில் செய்யக்கூடிய குக்வேருக்கும் வானலுக்கும் இந்த ஆம்பே குக்வேருக்கும் இதுதான் வந்து த ஹையஸ்ட் டிஃப்ரென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்களால் எடுக்க முடியாது. இப்போ இது வைட்டலாக் பண்ணிக்கிச்சு. இதை உங்களால் வந்து எடுக்க முடியாது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், டைட் ஆகிடுச்சு, என்னால் எடுக்கவே முடியல. சி ஐ எம் ட்ரைங், ஐ கே நாட் டேக் திஸ், என்னால் எடுக்க முடியல. இப்போ தான் என்ன ஆகும்னா, த ஹாஃப் ஆஃப் த 70% குக்கிங், 30% குக்கிங் வந்த உடனே, அதாவது குதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம வந்து இந்த குக்வேர் என்ன பண்ணிடுறோம், ஆஃப் பண்ணிடுறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம், அதுலேயும் சிம்மில் தான் வைக்கிறோம். ஸோ நம்மளுக்கு எரிபொருள் சேமிக்குது. அந்த வைட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் வந்து இதில் வந்து உள்ளேயே லாக் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த சத்து, வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய சத்து நம்மளுக்கு கிடைக்குது. ஆஃப்டர் தட் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணோன்னா அப்படியே பூ மாதிரி வெந்திருக்கும் கேரட்டும் பீன்ஸும். ஆனால் நம்ம எவ்வளோ நேரம் இதை வந்து ஆனில் வச்சுருந்தோம் அடுப்பில், ஜஸ்ட் 5 to
5 minutes, அதிகபட்சம் 5 minutes தான் வச்சுருந்தோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இப்போ பாருங்கள் நல்ல லாக் ஆயிடுச்சு, என்னால் திறக்கவே முடியல. மை காட், சுத்தமாக திறக்க முடியல. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. கரெக்டாக ஒரு 4 minutes ஆயிடுச்சு. 4 minutes்க்கு முன்னாடி நம்மளால் திறக்க முடியல, இப்போ நம்ம நல்லா ஈஸியாக ஓப்பனில் வந்துடுச்சு. ஸோ நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். கேரட்டோட அந்த கேரட்டின் கலர் மாறவே இல்லை, அண்ட் தென் பீன்ஸோட கலரும் மாறவே இல்லை. நான் உங்களுக்கு கையாலே எடுத்து நசுக்கி காமிக்கிறேன். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கேரட் குக்கரில் வச்சு வேக வச்ச மாதிரியே வெந்திருக்கு. ஸோ நம்ம இது முன்னாடியே தாளிச்சிட்டோம். ஜஸ்ட்டு பாருங்கள், அதுலேயே தண்ணி வேறு இருக்குது கொஞ்சமாக. நம்ம ஊற்றுனதே வந்து கால் டம்ளர் தண்ணி தான், அதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி உள்ளார இருக்குது பாருங்கள், உள்ளார இருக்குது. ஸோ ஜஸ்ட் திங்க், டெய்லி நம்ம வந்து சமைக்கக்கூடிய காய்கறிகளை இந்த மாதிரி வைட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் லாக்டோட எவ்ரிடே 365 days 1 milligram ஆஃப் வைட்டமின் அண்ட் மினரல் உங்கள் உடம்புக்குள்ளே வந்து போச்சுன்னா 365 milligram ஆஃப் ப்ராப்பர் நியூட்ரியன்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே போகும். நமக்கு வந்து விட்டமின்ஸ் மாத்திரையோ எதுவுமே தேவைப்படாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடே நமக்கு வந்து உணவே மருந்துன்ற கல்ச்சரில் இருக்கக்கூடிய நம்ம இந்த குக்வேரை தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து இட்ஸ் ரியலி காஸ்ட்லி தான், பட் இட் ஹாஸ் 30 years வாரண்டி. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து இதுக்காக நம்ம செலவு பண்ண போகிற காசு வந்து ஒரு 5000 rupees தான். எப்படி இருந்தாலும் 6 months ஒரு தடவை வானல் சட்டி எல்லாம் போய் மாற்றிட்டு தான் இருக்கிறோம். இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் டிப்பிக்கல் கேரட் அண்ட் பீன்ஸ் பொரியல் சவுத் இண்டியன் டைப்பில் இது நம்மள்கிட்ட வந்து இன் ஆம்வே குக்வேர்.